தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தை நம்மளுடன் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் பொருளாதார நிபுணருமான திரு CA.V சுப்ரமணியன் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் கார்த்திக். பரபரப்பா இங்க தமிழக அரசியல் போயிட்டு இருக்கு. இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாய்ஸ் ஆஃப் சவுத்லாம் பயங்கரமா ஒரு புதுமையான முயற்சி எல்லாம் எடுத்து போயிட்டு இருக்க. பட் அப்படி இருக்கிறப்ப இங்க தொழில் சங்கங்கள் வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது எதிர்த்தாலன்னா என்ன காரணம்? அதாவது இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரி, MSME செக்டர், அவங்க தான் வந்து நம்ம நாட்டோட இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% நம்ம GDP கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வருது அப்படின்னா அந்த பெரிய ஃபேக்ட்ரிஸில் வந்து அவங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் இல்லை அசம்பிளி ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிறது வந்து இந்த சிறு குறு நிறுவனங்கள் தான். ஸோ அவங்க வந்து நம்மளோட GDP வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன், 1/3, 30% அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ப்ளஸ் எக்ஸ்போர்ட்ஸும் நிறைய பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 50% இருக்குன்றாங்க. அண்ட் வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டாடா கம்பெனிலையோ பிர்லா கம்பெனிலையோ IT கம்பெனிலையோ வேலை பார்க்க முடியாது இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஊர் பக்கத்தில் உள்ள சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வேலை பார்ப்பாங்க. முதல்ல பட்டம் முடிச்சுட்டு வராங்க இல்லையா, கிராஜுவேட் முடிச்சுட்டு வராங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்க. முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு தான் பெரிய கம்பெனிக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான நிறுவனங்கள். 11 கோடி மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதியில். உலகத்திலே பார்த்தீங்கன்னா MSME வந்து MSME டேலாம் கொண்டாடுறாங்க, இன்டர்நேஷ்னல் MSME டேலாம் கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து மிக முக்கியமாக கருதப்படும் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள் இவங்கெல்லாம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 25ஆம் தேதி நினைக்கிறேன், நாளைக்கு நடக்க போகிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த TNEB பவர் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சி முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரெண்டு காஸ்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும், அதர் தன் மெட்டீரியல் காஸ்ட் தவிர. அவங்க வந்து ஒரு பொருளை தயாரித்து வைக்கிறாங்க, அந்த பொருளை தயாரிக்கிறது ரா மெட்டீரியல் வாங்குவாங்க, அதுதான் பெரிய செலவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மிகப்பெரிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட்டுன்னு வாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த பவர் காஸ்ட். பவர் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த டாரிஃப்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிபெண்டிங் ஆன் த கம்பெனி ஒரு 8%-10% இருக்கும் அவங்களோட சேல்ஸ் டவுன் ஓவரில். நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 8 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வந்து எலக்ட்ரிசிட்டிக்காக அவங்க செலவு பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பொருளை வந்து அவங்களால வந்து உருவாக்க முடியும். அதுதான் வந்து கணக்கு. ஒரு வேரியாகும், டிபெண்டிங் ஆன் த இண்டஸ்ட்ரி வேரியாக வச்சுக்கோங்களேன், 6%-10% வரைக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆவரேஜாக 8% வந்து அவங்களோட சேல்ஸில் வந்து அவங்க செலவு பண்ணி ஆக வேண்டும். அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த 8% வந்து நீங்கள் குறைக்கலையோ இல்லை இன்க்ரீஸ் ஆச்சோ அப்படின்னா வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னாச்சு அப்படின்னு இந்த 2021 இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் July 2022 ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் டாரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அது கேட்டதுக்கு என்ன சொன்னா மத்திய அரசாங்கம் வந்து அழுத்தம் கொடுத்தது, அதனால தான் ஏற்றப்பட்டது எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு இதில் என்ன பார்க்கணும்னா மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்துருந்தா கூட அதில் இன்க்ரீஸ் பண்ணி வருமானம் வந்து தமிழகத்துக்கு தான் போகும். அங்கே அதில் GST கிடையாது, வேற எந்த சென்ட்ரல் ரெவன்யூ டாக்ஸஸுமே கிடையாது. ஸோ என்ன வருவாய் வந்தாலும் அது வந்து தமிழக அரசாங்கத்துக்கு தான் போகும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த வருவாய் வந்து இவங்க டாரிஃப் வந்து MSME செக்டர் மேலேயும் ஏற்றினதுனால அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானாங்க. இந்த 10%ன்றது 12%-15% போயிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அதில் வந்து ஒரு ஃபிக்ஸட் டாரிஃப்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 100 KVA வந்து டிமாண்ட் வாங்குறீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி வாங்குறீங்கன்னா அதில் டிமாண்ட் ஃபிக்ஸட் டிமாண்ட் சார்ஜஸ்ன்னு வாங்க. அந்த ஃபிக்ஸட் டிமாண்ட் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூபாய் இருந்தது. அது நிறைய டாரிஃப் வச்சுருக்காங்க, டாரிஃப் 1, டாரிஃப் 2 வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாரிஃப் வந்து 35 ரூபாய் per KVA வந்து டிமாண்ட் சார்ஜ் வச்சுருந்தாங்க. அந்த 35 ரூபாய் என்பது 550 ரூபாய் ஆச்சு, கிட்டத்தட்ட 1471%. அது வந்து டாரிஃப் ஆமாம், 35 லேருந்து 550 ரூபாய் ஆச்சு. அது வந்து 150 KV வரைக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TNEB சொல்கிறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்லேருந்து ஒரு 150 ரூபாய் ஆகுது, அது 329%. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்லேருந்து 75 ரூபாய், 114%. இதெல்லாம் வந்து LTன்றது வந்து சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சிருக்கிற கனெக்ஷன்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1471% வந்து ஒரு 114% வந்து அந்த இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க.
ஹெச்டியில் இருக்கிறவங்க வந்து ஏற்கனவே 350 ரூபா கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு 550 ரூபா 200 ரூபா வந்து ஏற்றினாங்க, விச் இஸ் 57%. என்னோட இது என்ன அப்படின்னா, சி நீங்கள் வந்து ஹெச்டி வச்சுருக்கிறவங்கன்னா ஹை டென்ஷன் லைன் வச்சுருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய கம்பெனிகளாக இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும், வருமான அதாவது உங்கள் பிஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கனால தான் நீங்கள் வந்து பவர் கனெக்ஷன் வந்து நிறைய ஜாஸ்தியாக வாங்குறீங்க. அப்போ வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும், உங்களால் வந்து பணத்தை வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்ற போது ஹெச்டி கஸ்டமர்ஸ்ட்ட வந்து அதிகமான டிமாண்டை வச்சுட்டு இந்த மாதிரி எம்எஸ்எம்இ செக்டாரில் இருக்கிறவங்களை வந்து குறைவானது வச்சா வச்சுக்கோங்களேன், அந்த அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கோ இல்லைன்னா அவங்க எம்எஸ்எம்இல எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வீடு அடமானம் வச்சுட்டு இல்லை வந்து அவங்களோட நிலத்தை அடமானம் வச்சுட்டு தான் தொழில் ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்பெனிஸாக இருக்கும், படிச்சுட்டு வந்து ஒரு பையன் வந்து வேலைக்கு ஆரம்பிப்பான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹையர் டாரிஃப் சப்போர்ட்டிங்னா அவங்களால தாங்க முடியாது. அது தவிர வந்து யூனிட் ரேட்டும் ஏற்றிருக்கிறாங்க, யூனிட் பேர் யூனிட் ரேட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 6.35 ருபீஸ் முன்னாடி இருந்தது ஒரு யூனிட்டு, அது வந்து 7.88 ரூபாவாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ரூபாய் ஏறிட்டாங்க, ஏற்றிட்டாங்க, ஒரு 25% ஏறிடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒரு 8% அப்படின்னா அது 25% ஆச்சுன்னா 9.6 ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் 10% ஆகிடும், உங்களோட 100 ரூபாய்க்கு பொருள் விற்றீங்கன்னா 10% ஆகிடும். ஸோ அது மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தில் இவங்க இருக்கிறதுனால இவங்களால வந்து மீண்டு வர முடியல. அதுக்காக தான் வந்து இப்போ வந்து நாளைக்கு தொடர் போராட்டம் இருக்காங்க. ஜூலை 22 இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஜூலை 23 பவர் டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து முறையான இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆமாம், ஜூலை 22 முதல் தடவை இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஜூலை 2023 திருப்பி ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு 5% வந்து இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிடுது, அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற டைரக்ஷன் படி நாங்கள் 5% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 2.5% வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம், 2.5% டொமஸ்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், ஆனால் நாங்கள் அதை பண்ணலை, அதை வந்து அந்த டான்கர்கோக்கு வந்து நாங்கள் கடனாக கொடுத்து விடுகிறோம் தமிழக அரசாங்கத்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2.5% திருப்பி இவங்க மேலே வந்திருக்குது, எம்எஸ்எம்இ செக்டர் மேலே. ஸோ அதனால் திருப்பி வந்து இவங்க வந்து பணபலுவில் வந்து உள்ளாக்கப்பட்டதுனால இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் எங்கேயுமே கொடுக்க முடியல, கொடுத்தாலும் வந்து பதில் வரலை. அதற்காக தான் வேறு வழி இல்லாமல் நாளைக்கு வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை அறிவித்ததுக்கு வந்து முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ஒரு மூணு வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு, ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு, அதாவது பதில் கொடுத்துருக்காங்க அவங்க கேட்ட கோரிக்கைகளுக்கு. அந்த கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த புரிதலாக இல்லை. அதாவது என்ன சொல்கிறேன்னா, முதல்ல வந்து நீங்கள் டிமாண்ட் ஒரு 1000 KVA வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தேவைப்படவில்லை என்றால் நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு, அதை வந்து நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு 4 தடவை குறைச்சிக்கலாம் அப்படின்றாங்க. சரி, அவங்க டிமாண்ட் வாங்கி வச்சிருக்கிறதே வந்து என்னோடய ஃபியூச்சர் பிஸ்னஸ் வரும்னு சொல்லிட்டு தான், எனக்கு 6 மாதத்துக்கு டிமாண்ட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் டக்குன்னு அதை குறைச்சிட்டு அப்புறமா எனக்கு ஆர்டர் வந்து வச்சுக்கோங்க, திருப்பி ஏற்ற முடியாது, அதுக்கு அப்ளிகேஷன் போடணும், ஒரு 30 நாள் இல்லை 60 நாள் நிற்கணும். ஸோ அவர் வந்து அதை நீங்கள் குறைச்சிக்கோங்க அப்படின்றாரு. அது குறைச்சிக்கோங்க என்னன்னா, என்னோடய யூசேஜ் குறையும் போது நான் பே பண்ணுற அமௌண்ட்டும் குறையும், அதில் வந்து எனக்கு யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டாமே, அரசாங்கம் பண்ண வேண்டாம், இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் வந்து எனக்கு அரசாங்கத்தோட ஒரு என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பேனல் போடுறதுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. பார்த்தா அதிகமாக மின்சார கட்டணம் வருது, அதனால ஃபேன் போடாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி தான் இன்டெரக்டாக அப்படி தான், ஜாஸ்தி செலவு பண்ணுறீங்க அப்படின்னா குறைச்சிக்கோங்க, சரி நான் செலவு பண்ணினா தான் எனக்கு வருமானம் வரும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில் வந்து, வேரியபிள் காஸ்ட்டை வந்து நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா, ஸோ நான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் வந்து குறைவாக செலவு பண்ணுவேன், அப்போ வந்து என் கையில் வந்து வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும், அதை வந்து நான் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு வந்து பணம் கையில் இருக்கும். ஏன்னா அவன் வந்து 12%-14% வரைக்கும் வட்டி கட்டி வாங்குறாங்க எல்லாருமே, ஸோ அந்த வட்டியை திருப்பி அடைக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அந்த வேரியபிள் காஸ்ட், அதான் சொல்கிறாங்க டாரிஃப் ரேட்டில் வந்து எங்களுக்கு கன்செஷன் கொடுங்க, ரேட்டை ரிடக்ஷன் பண்ணுங்கள், இந்த டிமாண்டை வந்து நீங்கள் இப்போ சரண்டர் பண்ணிட்டு அப்புறமா வேணும்னா வாங்கிக்கோங்க அப்படின்னா அது வந்து நான் கம்மியாக செலவு பண்ணுறேன், ஆனால் கம்மியாக செலவாகுது, அப்போ அரசாங்கத்தோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த சோலார் பேனல் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து மானியம் கிடைக்கும் அப்படின்றார். சார், எனக்கு வந்து பிஸ்னஸை நடத்துறதுக்கே ஒர்க்கிங் கேபிட்டலுக்கே எனக்கு வந்து பணம் வந்து நான் வெளியில் தான் கடன் வாங்குறேன், அதாவது மத்திய அரசாங்கம் நல்ல வேலைக்கு வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ஆத்ம நிர்பர் பாரத்தில் வந்து ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் வந்து எல்லா சிறு குறு துறை நிறுவனங்களுக்கும் கொடுத்தாங்க, ஸோ அதனால் அவங்களால ஓவர் கம் பண்ண முடிஞ்சது. ஸோ அது மாதிரி அவங்க கடனை வாங்கி பிஸ்னஸ் நடனம் பண்ணும்போது நீ வந்து சோலார் பேனலை கேபெக்ஸை போடு, இன்வெஸ்ட்மெண்ட் மேலே வந்து ரூஃப் டாப்பில் சோலார் பேனலை போடு, அதுக்கு நான் வந்து 15% மானியம் கொடுக்குறேன்னா மீதி 85% நான் அங்கே போவேன்,
நீ 55 ரூபா போடுன்னு அவனுக்கு 5 ரூபா கொடுக்குறேன்னா அது வந்து இன்னைக்கு தேதியில வந்து இது இல்லை, எனக்கு தேவையில்லாது சோலார்ல வந்து என்னால நீ பண்ண முடியல அப்படின்ற போது அது வந்து இதாகாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த டாரிஃப்லாம் வந்து நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு ஃபார்ம் பண்றோம். இது மாதிரி ஒரு 3 பதில்களை கொடுத்துருக்காங்க, கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க, அதுக்கு இந்த 3 பதில்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பதில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கல. அதனால வந்து ஐ திங்க் இந்த போராட்டம் நாளைக்கு நாளானிக்கும் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பட் இது வந்து மிக முக்கியமாக கண்டிப்பாக அரசாங்கம் வந்து உற்று நோக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கோரிக்கைகளாகும். நீங்க சொல்ற அந்த தொழில் வந்து அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல சொல்றோம் மான்செஸ்டர்னு சொல்ற ஊர் கோயம்புத்தூர் தான், கொங்கு மண்டலம் தான் அங்க அதிகமா இருக்காங்க, எம்எஸ்எம்இ செக்டர் அதிகமா இருக்காங்க. இவங்க ஆட்சி வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் வந்து புறக்கணிக்கப்படுதுன்னு அரசியல் ரீதியா சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இப்ப இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து உண்மையாலுமே வந்து திமுக வந்ததுல இருந்து கொங்கு மண்டலத்தை வந்து புறக்கணிக்கிறாங்களோ? ஏன்னா கொங்கு மண்டலம், அதாவது அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த இதுல வந்து வருமானம் வந்து அவர்களுக்கு வரவில்லையோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில அவங்க ஃபோக்கஸ் பண்றது இல்ல. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ரியல் எஸ்டேட் இதுல எல்லாம் இந்த மணல் எடுத்து நீங்க வந்து பில்டிங் கட்டுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, சிவில் கான்ட்ராக்ட், ரோட் கான்ட்ராக்ட், அந்த மாதிரியான பிசினஸ்ல வந்து ஃபோக்கஸ் வந்துருக்கே தவிர, பட் ஹார்ட் கோர் மேனுஃபேக்சரிங் அங்கதான் வந்து உங்களோட இதுவே இருக்கும். நம்ம எல்லாம் நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருந்தா கூட இந்தியாவில வந்து 55% சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணா கூட ஜிடிபிக்கு தமிழகத்துக்கும் அவங்க தான் பண்றாங்க. ஆனால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ நாளைக்கு உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும்? ஏன்னா உலகம் ஃபுல்லாக வந்து எல்லோரும் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்யூட்டர் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க அந்தந்த நாட்டிலேயே வந்து அந்த பிஸ்னஸை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்கிறது தான் வந்து கோர். நமக்கு வந்து ஸ்கில்டு லேபர் இருக்கிறாங்க, தரமான பொருட்களை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதற்கு வந்து பேக் போனாக இருக்கிற, உறுதுணையாக இருக்கிற அந்த எம்எஸ்எம்இ செக்டர் எங்கெல்லாம் இருக்குது, அது கொங்கு மண்டலமாக இருந்தாலும் சரி, சென்னை அடுத்த காஞ்சிபுரம் ஆனாலும், இருங்காட்டுக்கோட்டையாக இருந்தாலும், அந்தந்த மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன்ஸை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு என்ன தேவை அதை வந்து கொடுத்தால் ஒழிய, நம்ம அடுத்து கனவு காண்கின்ற $350 பில்லியன்லேருந்து $1 டிரில்லியன் தமிழ்நாடு தமிழகம் போகுன்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து வருவதற்கு வந்து மிக மிக சாத்தியங்கள் குறைவு.